ஹே கைஸ், இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான 4வது டெஸ்ட் மேட்ச்சில் 2வது நாளில் இப்போது இந்தியா கம்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட 2வது நாளில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு கடும் சவாலாக இங்கிலாந்து அணி 353 ரன்களை அடிச்சிருந்தாங்க. ஸோ 354 ரன்கள் அப்படிங்கிற லீடிங்கில் தான் இன்றைக்கி இந்தியா கிளம்பினது. இன்னும் தான் இந்தியா மிகப்பெரிய ஒரு ஸ்கோரோட கிளம்பினாலும் கூட இந்தியா எடுத்தோடனே கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பிச்சானது இப்போது பவுலிங்க்கு ஏற்ற பிச்சாக மாறி இருக்கு. இருந்தாலும் எப்படியாவது இன்றைக்கி தாக்கு பிடிச்சாலே போதும் அப்படிங்கிற களத்தோடு தான் இன்றைக்கி இந்தியா கிளம்பினாங்க. அப்படி இருந்தாலும் கூட இன்றைக்கி எஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் ரோஹித் சர்மா அவருடைய பார்ட்னர்ஷிப் எடுத்தோடனே ஓப்பனிங் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பாக அமைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அப்படியாவோட ரோஹித் சர்மா 2 ரன் அவுட் ஆனது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான். அதுக்கு பிறகு வந்து சுப்மன் கில்லும் எஸ்வி ஜெய்ஸ்வாலும் பொறுமையாக அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை அமைக்க ஆரம்பித்தாங்க. அப்படி அமைக்க ஆரம்பித்தாலும் கூட சுப்மன் கில் 38 ரன்களுக்குலாம் அவுட் ஆகிட்டாரு. அதற்கு பிறகு வந்த ராஜ் பண்டிதர், ஜடேஜா அப்படிங்கிற எல்லாருமே வெறும் 17 ரன்கள் 12 ரன்களுக்குலாம் அவுட் ஆக ஒரு பக்கம் ஜெய்ஸ்வி ஜெய்ஸ்வால் மட்டும் 73 ரன் எடுத்து அவரும் அவுட் ஆனார். அதற்கு பிறகு வந்த சர்ஃபஸ் கான் 14 ரன்களுக்குலாம் அவுட் ஆனார். ஜோரல் மட்டும் 30 ரன்ல நின்னார். அதற்கு பிறகு வந்த குல்தீப் யாதவ், அஸ்வின் சொல்லி எல்லாருமே சொற்ப ரன்கள் அவுட் ஆக மேட்ச் ஒருலியாக இன்றைக்கி இந்தியா 219 ரனுக்கு 7 விக்கெட் அப்படிங்கிற இழப்போட இன்றைக்கி மேட்சை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போது களத்தில் ஜோரலும் குல்தீப் யாதவும் மட்டும் தான் மேட்ச்சில் நின்றுருக்காங்க. சொல்லப்போனால் ஜோரல் 30 ரன் அடிச்சிருக்காரு, குல்தீப் யாதவ் 17 ரன் அடிச்சிருக்காரு. மற்றபடி யாருமே இன்றைக்கி விளையாடவே இல்லை. சொல்லப்போனால் இந்த மேட்ச் இன்றைக்கே முடிஞ்சிருக்க வேண்டியது. ஆனால் நம்மளுடைய குல்தீப் யாதவ் இன்றைக்கி 72 பால் பிடிச்சி 17 ரன் அப்படிங்கிற களத்தோட இன்றைக்கி மேட்ச் உள்ள நின்றுருக்காங்க. ஸோ நாளைய மேட்ச்சில் கண்டிப்பாக இந்தியா இன்னும் ஒரு 20 ரன்கள் வந்து 30 ரன் அடித்து மேட்ச்சை முடிச்சுடுவாங்க. அதுபடி பார்க்கும்போது இந்தியா இங்கிலாந்தை விட 100 ரன் கம்மியாக இருக்கும். அதாவது இங்கிலாந்து இந்தியாவை விட 100 ரன் அதிகமாக இருப்பாங்க. அதோட அவங்களுடைய 3வது டே ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக இந்தியா அவங்களுடைய பவுலிங் மூலமாக நல்ல ஒரு மிரட்டலான கடும் சவால் கொடுத்தாங்க அப்படின்னா அதிகபட்சம் அவங்களோட 200 ரன் 3 ரன்களை சுட்ட முடியும். அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கு இன்னும் ஒரு 300 ரன் தேவைப்படுது. அதனால இந்தியா கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் இதை அடித்தா மட்டும்தான் இந்தியா ஜெயிக்க முடியும். இந்தியா லாஸ்ட்டாக ஜெயித்த 2 மேட்ச்லையுமே அவங்களுடைய முதல் பேட்டிங் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுத்தது. அது ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்ட இங்கிலாந்து அணி இப்போது இந்தியாவை முதல் பேட்டிங் பண்ண விடாமல் அவங்க முதல் பேட்டிங் பண்ணி இந்தியாவுக்கு இப்போது கடும் சவாலாக மாறியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்தியா அவங்க மண்ணில் இங்கிலாந்துக்கிட்ட தோக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க. அது செல்லுபடியாகுமா, என்ன நடக்க போகுது, ஸோ பொறுத்துந்தான் பார்க்கணும். இந்தியா கண்டிப்பாக இங்கிலாந்தை பீட் பண்ணுமா பண்ணதா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.